விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் நீதிமன்றத்தின் உத்தரவு. விடுதலை புலிகளிடம் இருந்த ஆயுதங்களை பாதாள உலக குழுக்களுக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கனிமுள்ள சஞ்சீவ என்ற சஞ்சீவ சமரத்ன உட்பட 11 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவர்கள் விடுதலை செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர போதுமான சாட்சியங்கள் இல்லையென சட்டமாதிபர் திணைக்களம் அறிவித்திருந்தது. அந்த நிலையில் அவர்களை விடுதலை செய்யுமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விடுத்த கோரிக்கையை ஆராய்ந்த பின் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பாக மேலும் 4 பேரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாலில் மின்சாரம் தாக்கி இளைஞன் உயிரிழப்பு. ஜாழ்ப்பாணத்தில் மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. ஜாழ் கல்வியங்காட்டை சேர்ந்த ராஜகுலேந்திரன் நிஷாந்தன் வயது 32 என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த இளைஞன் அரசடி வீதியில் உள்ள வீட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்த போதே மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இவர் நொதேர்ன் விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சடலம் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ் சாவகச்சேரியில் விபத்து, இளைஞன் உயிரிழப்பு. ஜாழ் சாவகச்சேரி நகரில் நேற்றிரவு 10:40 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து சாவகச்சேரி நகரில் வீதியை கடக்க முயன்ற நபர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கிளிநொச்சி அக்ராயன் குளத்தைச் சேர்ந்த 31 வயதான கெவின் கிஷோர்குமார் என்பவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சம்பவத்தில் உயிரிழந்தவர் அடையாளம் காணப்படவில்லை. மன்னாரில் ஆபத்தான முறையில் பயணித்த சிறுமிகள். தெற்கு அதிவேக வீதியில் வீதி நடைமுறைகளை மீறி இளைஞர்கள் நால்வர் காரில் பயணித்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதே போன்ற சம்பவம் ஒன்று தற்போது மன்னாரில் இடம்பெற்றுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெற்கு அதிவேக வீதியில் வீதி நடைமுறைகளை மீறி பயணித்த நால்வர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் தென்னிலங்கை பதிவை கொண்ட WB CAC 91 சைவ சைவர் என்ற இலக்கமுடைய காரொன்று பயணித்த நிலையில் குறித்த காரின் ஜன்னல்கள் வழியாக இரு சிறுமிகள் அமர்ந்து பயணித்துள்ளனர். இதனை அவ்வழியாக சென்ற ஒருவர் புகைப்படம் எடுத்து மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். இதனையடுத்து உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. எந்த அரசியல்வாதிக்கும் ஹிட்லர் முன்மாதிரியாக இல்லை, ராஜபக்சர்களுக்கு சூடு வைத்த வெளிநாட்டு தூதர். எந்த அரசியல்வாதிக்கும் ஹிட்லர் முன்மாதிரியாக இருக்க முடியாது என இலங்கை அரசியல்வாதிகளுக்கு இலங்கைக்கான ஜெர்மனி தூதர் கோல்கர் சூபர்ட் சூடு வைத்துள்ளார். இதனை அவர் தனது ட்விட்டர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஹிட்லரை போல செயற்பட வேண்டுமென்றே அவருக்கு வாக்களித்தவர்கள் விரும்பினர். இந்நிலையில் அவர் அப்படி செயற்படாததே அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்துக்கு காரணம் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமத் அண்மையில் கூறியிருந்தார். இது தொடர்பில் ஜேர்மனிய தூதரிட்ட பதிவில், ஒரு ஹிட்லர் இன்று இலங்கைக்கு நன்மை பயக்கும் என்று கூறுவதை நான் கேட்கின்றேன். மில்லியன் கணக்கான இறப்புகளுடன் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட மனித துன்பங்களுக்கும் விரக்திக்கும் அடாப் ஹிட்லர் தான் காரணம் என்று அந்த குரல்களை நினைவூட்டுகின்றேன். நிச்சயமாக எந்த அரசியல்வாதிக்கும் முன்மாதிரி இல்லை என அவர் பதிவிட்டுள்ளார். மது போத்தல்களுடன் இளைஞன் கைது. திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் 19 மது போத்தல்களை கொண்டு சென்ற நபர் ஒருவரை இன்று கைது செய்துள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். பேராறு கந்தளாய் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் முச்சக்கர வண்டியொன்றில் 19 போட்டல் சாராயத்தினை கொண்டு சென்ற போதே போதைப்பொருள் குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் கந்தளாய் நகரிலிருந்து பேராறு பகுதிக்கு முச்சக்கர வண்டியில் அனுமதி பத்திரமின்றி கொண்டு சென்ற போது 19 போத்தல் சாராயத்துடன் சந்தேக நபரை கைது செய்துள்ளதுடன் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் பயன்படுத்திய முச்சக்கர வண்டி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார்
தெரிவிக்கின்றனர். 13-14 திகதிகளில் மதுபான சாலைகளை திறக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதும் என்பது குறிப்பிடத்தக்கது. இணையத்தில் பொருட்கள் கொள்வனவு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. இணையதளத்தின் ஊடாக பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சில இணையதளங்களின் ஊடாக விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் கொள்ளையிடப்பட்டவை என்பது விசாரணைகளின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். பெறுமதியான கைத்தொடர்பேசிகள், தங்க ஆபரணங்கள், வாசனை திரவியங்கள், கண்ணாடி பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களே இவ்வாறு இணையதளத்தின் ஊடாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இவ்வாறு விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் போது சன நெரிசல் இல்லாத மற்றும் சிசிடிவி கட்டமைப்பு இல்லாத இடங்களையே விற்பனையாளர்களிடம் ஒப்படைப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த பொருட்களை விற்பனை செய்யும் நபர்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சிறைச்சாலைக்குள் ஹெரோயின் கடத்திய பெண்ணிற்கு நேர்ந்த கதி. புதிய மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவரை இன்று செவ்வாய்க்கிழமை பார்ப்பதற்கு சென்றிருந்த பெண் ஒருவர் கொண்டு வந்த காட்சட்டை ஒன்றிலிருந்து ஹெரோயின் என சந்தேகிக்கப்படும் சட்டவிரோத போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பெண் எடுத்து சென்ற காட்சட்டையின் இடுப்பு பகுதியில் மிக சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிராம் 32 மில்லி கிராம் போதைப்பொருளை சிறைச்சாலை உளவுத்துறையினர் கையகப்படுத்தியுள்ளனர். அத்தோடு சந்தேகத்துக்குரிய பெண் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரின் மனைவி என மேலதிக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த பெண் மற்றும் போதைப்பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக பொருளை காவல்துறையினிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். இந்திய கடற்றொழிலாளர் விவகாரத்தை சிலர் தவறாக சித்தரித்து வருகின்றனர். அமைச்சர் டக்ளஸ் அத்துமீறி எல்லை தாண்டி சட்டவிரோத தொழில் முறைகளை பயன்படுத்துகின்ற இந்திய கடற்றொழிலாளர் விவகாரம் தொடர்பாக பல்வேறு வழிமுறைகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றதை தவிர தீர்மானங்களவையும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ள கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த யோசனையை சிலர் மிகப்படுத்தி தவறாக சித்தரித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி அரசியல் நிகழ்வு ஒன்றில் குறித்த தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், கடல் வளத்தையும் எமது கடற்றொழிலாளர்களையும் பாதிக்கும் இந்திய மீனவர்களது எல்லை தாண்டும் அத்துமீறிய சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பதே எனது நோக்கமாக உள்ளது. குறிப்பாக இந்தியா உட்பட பல சர்வதேச நாடுகளினாலும் எமது நாட்டிலும் தடை செய்யப்பட்ட ஒரு தொழில் முறைமையை இந்திய கடற்றொழிலாளர்கள் மேற்கொள்வதை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் இந்த விடயத்தை தீர்வு காண வேண்டும் என்பதே தேவையாக உள்ளது. அதன் அடிப்படையில் சில யோசனைகள் பல தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு யோசனையை அனுமதி பத்திரம் வழங்கும் விடயமும், அது ஒரு முடிவல்ல. இதை சில தவறான பார்வையில் சித்தரிக்கின்றனர். ஆனாலும் இவ்விடயம் தொடர்பில் இதுவரை எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் எனக்கும் வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கும் இடையே சிறந்த புரிந்துணர்வு உண்டு என தெரிவித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, தன்னால் எடுக்க உள்ள முடிவுகள் பாதிக்கப்படுகின்ற கடற்றொழிலாளர்களினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகவே இருக்கும் என்றும், அவர்களது விருப்புக்கு மாறானதாக அவை இருக்க மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் யுத்த காலகட்டத்தில் கடவு சீற்றின்றி இந்தியாவுக்கு சென்ற எமது மக்களை அந்நாட்டு அரசு தமிழக மக்களும் கௌரவமாக ஏற்றுக்கொண்டனர் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், தற்போதைய பூகோள அரசியல் ரீதியால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு இரண்டு நாடுகளுக்கும் அவசியமானது. அதே நேரம் 1987 உருவான இலங்கை இந்திய ஒப்பந்தம் காரணமாக உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமையே தமிழ் மக்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வாக அமையும் என 34 வருடமாக நான் கூறி வருகின்றேன். இதை ஏனைய தமிழ் தலைமைகள் போட்டுடைத்து விட்டனர். இன்று ஜெனீவாவில் அதை சுட்டிக்காட்டியதும் அதை அவர்கள் கையில் எடுத்துள்ளனர். அதே நேரம் தேசிய நீரோட்டம், நாடாளுமன்றம், ஜனநாயகம், தேசிய நல்லிணக்கம் உடான பாதையே எமது மக்களின் பிரச்சினைகளுக்கான சிறந்ததொரு தீர்வை தரும் என கூறி அதன் வழியில் அனைவரும் பயணிக்குமாறு கோரியிருந்தேன். ஆனால் எனது அழைப்பை துரோகம் என்று பிரபாகரனது புராணம் பாடியவர்கள் கூறி வந்தார்கள். இன்று ஏற்றுக்கொள்கின்றனர் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு தியாகத்தை செய்து மாற்றத்தை ஏற்படுத்தப் போகும் கரின்.
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கா தொடர்பாக மே மாதம் முதல் வாரத்தில் பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நான் ரஞ்சன் ராமநாயக்கா சார்பாக ஒரு அரசியல் முடிவை எடுத்து வருகின்றேன். மே முதல் வாரத்தில் நான் அரசாங்கத்துக்கு ஒரு சவாலை முன்வைப்பேன் என கூறியுள்ளார். குறித்த அறிவிப்பு மூலம் தனது பாராளுமன்ற ஆசனத்தை ஹரின் பெர்னாண்டோ தியாகம் செய்வார் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராமநாயக்காவுக்கு மன்னிப்பு வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பார். இதனையடுத்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுமதிக்கும் வகையில் தனது உறுப்புரிமையை ஹரின் பெர்னாண்டோ ராஜினாமா செய்வார் என அறிய முடிகின்றது. அரசின் பலம் சிதைவடையாது, மஹிந்த வெளியிட்ட நம்பிக்கை. ஆளும் கூட்டணி கட்சிகளுடன் நடாத்தப்பட உள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் அரசாங்கம் மேலும் வலுப்பெறும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரதமர் சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலையே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் எதிர்வரும் 19ஆம் தேதி கூட்டம் ஒன்று நடாத்த உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் ஆளும் கட்சிக்குள் பல்வேறு முரண்பாட்டு நிலைமைகள் உருவாகும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தினாலும் ஆளும் கூட்டணி கட்சிகளுக்கிடையிலான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மே தின கொண்டாட்டங்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல் என்பன குறித்து தீர்மானம் எடுக்கும் போது ஆளும் பங்காளி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவது அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.